அம்மா செய்ய போகிற ரெசிபி மேகி ஆம்லெட். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மேகியில் ஒரு சூப்பரான டேஸ்டான ஆம்லெட் செய்யறது எப்படின்னு பார்ப்போம். மேகி ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட என்விடி சமையல் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க நாம் இப்போது இந்த மேகி ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் சின்ன மேகி பாக்கெட் 12 ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போது பிரித்து இந்த பேனில் போட்டுக்கலாம். வெறும் நூடுல்ஸ் மட்டும் போட்டுக்குவோம், இந்த மேகி மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த நூடுல்ஸை ரொம்ப வேக வைக்காமல் ஒரு 1/4 பதத்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். மேகி இப்போ வெந்துருச்சு, இதை நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். தண்ணியோடு இருக்க வேணாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்குவோம், அதில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச மேகியை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்குவோம். சின்ன சின்னதாக நறுக்கின தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மேகி மசாலாவையும் இதை சேர்த்துடலாம். அடுத்தது 3 முட்டையை உடைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பாக்கெட் மேகிக்கு 3 முட்டை கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். மேகி, முட்டை, இந்த நம்ம போட்ட வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கேஸில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பேன் சூடானதும் நம்ம கலந்து வச்ச முட்டை மேகி அந்த கலவையை இதில் ஊற்றிடுவோம். ஓரத்தில் முட்டை மட்டும் தனியாக வந்திருக்கும், அது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க. கேஸை சிம்மில் வச்சு செஞ்சுக்குவோம், ரொம்ப ஹையில் வைக்க வேணாம். குழந்தைங்களுக்கு நம்ம வெறுமனே மேகி மட்டும் செஞ்சு கொடுக்காம கூட இந்த மாதிரி முட்டை சேர்த்து முட்டை ஆம்லெட் மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்குவோம். 1 நிமிஷம் கழித்து இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கேஸு சிம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் உள்ளே வரைக்கும் இந்த ஆம்லெட் நல்லா வெந்து வரும். அவ்வளோதான், கடைசியாக இதில் கொஞ்சம் மிளகுத்தூளை மேலே தூவிக்கலாம். டேஸ்டான மேகி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மேகி ஆம்லெட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த மேகி ஆம்லேட் பிடிச்சிருந்தா நம்மளோட என்விடி சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.